फ्रेंड्स वेलकम टू दि न्यू लेसन इनकी नाम सेवन स्टाडर टर्म वन यूनिट थ्री जोग्रफी पाकपो लेसनो पे पापुलेशन अंड सेटलमेंट वो इंट्रोडक्शन पापुलेशन जोग्रफीन कुत्तरक अब वो स्टडी आफ डेमोग्राफिक फिनोमेना सो रेसस मुख्यमान स्टार्ट आगे सो रेससा पाती ह्यूमन स्पीसीस बायोलॉजिकल ग्रूपिंग पड़ेदा अंत रेसस् नम्बर सो क्लासिफिकेशन वो नालुद वर्ल्ड वाइड ஒன்று வந்து கவுகாசாய்டு இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் நீக்ரோய்டு இது வந்து ஆஃப்ரிக்காவில் மாங்கோலாய்டுனு ஒரு ரேஸ் இருக்குது அதுதான் ஏஷியாட்டிக் ரேஸ் ஆஸ்திரேலாய்டு ரேஸ்னு ஒன்று இருக்குது அது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு ரேஸும் பார்க்க போகிறோம் இதில் இருக்க ஒவ்வொரு ரேஸில் இருக்க ஒவ்வொரு மக்கள் எந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கவுகாசாய்டு பார்த்துடலாம் ஸோ கவுகாசாய்டில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு யூரோப்பியன் ரேஸ் இங்கே இருக்க மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா நல்ல ஃபேர் ஸ்கின் இருக்கும் அவங்களோட ஐஸ் வந்து எப்படி இருக்கும்னா டார்க் ப்ரௌன் ஐஸாக இருக்கும் ஹேர் வந்து வேவி ஹேராக இருக்கும் நோஸ் வந்து நேரோ நோஸ் ஸோ நெக்ஸ்ட் டயக்ராமில் பாருங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ நோஸ் வந்து நேரோவாக இருக்குது அவங்க ஐஸ் பாருங்கள் அவங்க சொன்ன மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும் கலரும் பார்த்திங்கன்னா ஃபேராக இருப்பாங்க ஸோ இதுதான் கவுகாசாய்டு இதே மாதிரி நீக்ரோய்டு மாங்கோலாய்டு ஆஸ்திரேலாய்டுலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் ஹியூமன் ஜியோகிராஃபினா என்னென்னு கொடுத்துருக்காங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஹியூமன் ஜியோகிராஃபிங்கிறது ஒன்றுமே இல்லை ஸ்டடி ஆஃப் தி மேன் அண்ட் இஸ் சரௌண்டிங்கை தான் நம்ம ஹியூமன் ஜியோகிராஃபின்னு சொல்கிறோம் ஓகே நீக்ரோய்டு பார்த்துடலாம் நீக்ரோய்டு வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஆஃப்ரிக்காவில் இருக்க மக்கள் ரேஸு தான் நம்ம நீக்ரோய்டுன்னு சொல்கிறோம் ஸோ ஆஃப்ரிக்கன் பீப்புளே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க டார்க் ஐஸ் எப்படி இருப்பாங்கன்னா டார்க் ஐஸ் பிளாக் ஸ்கின் பிளாக் ஊலி ஹேர் ஒயிட் நோஸ் லாங் ஹெட் திக் லிப்ஸ் நெக்ஸ்ட் மாங்கோலாய்டு பார்த்துடலாம் இந்த ரேஸில் இருக்க மக்கள் எங்கெல்லாம் இருப்பாங்கன்னா ஏஷியாலையும் ஆர்டிக் ரீஜியன்லையும் இருப்பாங்க இவங்க ஸ்கின் கலரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோலேருந்து ப்ரௌன் வரைக்கும் ஏதாவது ஒரு ஷேடில் இருக்கும் ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட் ஹேராக இருக்கும் ஃபேஸ் வந்து ஃப்ளாட் ஃபேஸாக இருக்கும் ஹெட் ரொம்ப ப்ராடாக இருக்கும் நோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலாய்டு பார்த்துடலாம் இவங்களுக்கு வந்து நோஸ் வந்து ரொம்ப ஒய்டாக இருக்கும் ஹேர் வந்து கர்லி ஹேர் அண்ட் இவங்க ஹைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாகவே இருப்பாங்க இவங்க எங்கெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாலையும் ஏஷியாலையும் இருப்பாங்க ஸோ இப்போ பார்த்தது வேர்ல்டு லெவலில் நம்ம ரேசஸ் பார்த்தோம் இப்போ ரேசஸ் இந்தியா மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு அடியில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹெட்டிங் வந்து ரேசஸ் ஆஃப் இந்தியா ஸோ வந்து இந்தியாவை வந்து கிராடில் லேண்ட் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க ஏன்னா இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து இந்தியாவில் தான் ஒரிஜினாச்சு இது ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் நம்புகிறாங்க அந்த இந்த சிவிலைசேஷனில் இருந்த மக்கள் வந்து திராவிடியன் ஒரிஜினாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க லேட்டராக தான் அவங்க வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்து மைக்ரேட் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆர்கியாலஜிஸ்ட் வந்து சொல்கிறாங்க ஸோ திராவிடியன் லாங்குவேஜ்னால் என்னென்ன பார்த்துக்கோங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அண்ட் துளு நெக்ஸ்ட் ரிலிஜன் பார்க்க போகிறோம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஃபுல்லாக ரேஸ் என்ன ரேஸ்லாம் பார்த்தோம் வேர்ல்டு வைடில் ரேஸ் பார்த்தோம் அப்புறம் ரேசஸ் ஆஃப் இந்தியா பார்த்தோம் இப்போ நம்ம ரிலிஜியன் பார்க்க போகிறோம் ரிலிஜியனில் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ரிலிஜியன் பார்க்கலாம் ஸோ மூணாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க யூனிவர்சலைசேஷன் ரிலிஜியன் எத்னிக் ரிலிஜியன் ட்ரைபல் ரிலிஜியன் ஸோ யூனிவர்சல் ரிலிஜியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூனிவர்சல் அப்படின்னா எப்படின்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரிலிஜியன் அதாவது ஒரு ரெண்டு மூணு கண்ட்ரிக்கு மேலே அந்த ரிலிஜியன் மதம் வந்து பரவி இருந்தால் அதை வந்து யூனிவர்சல் ரிலிஜியன் சொல்லுவாங்க கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் புத்திசம்லாம் யூனிவர்சல் ரிலிஜியன் ஃபார் எக்ஸாம்பிள் புத்திசம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்குது ஸ்ரீலங்காவில் இருக்குது பர்மாவில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் நிறைய கண்ட்ரிஸில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி யூனிவர்சலெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ரிலிஜியன் யூனிவர்சல் ரிலிஜியன் இதில் ஒரு மூணு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் புத்திசம் இதெல்லாம் வரும் எத்தனிக் ரிலிஜியன் எத்தனிக் ரிலிஜனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் அந்த ரிலிஜன் வந்து பரவி இருக்கும் ஸோ இது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜுடாயிசம் ஹிந்துவிசம் அண்ட் ஜப்பானிஸ் சிண்டோயிசம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிண்டோயிசம் பார்த்தீங்கன்னா அது ஜப்பானிஸில் தான் இருக்குது ஜப்பானில் தான் இருக்குது அதே மாதிரி ஹிந்துவிசம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயன் ரேஞ்ச் அதுவும் இந்தியாவில் அந்த இடத்துல தான் இருக்குது ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க ஹிந்துவிசம்க்கு பேர் அந்த ஹிமாலயன் ரேஞ்சிலேருந்து அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ ஹிந்துவிசம்ங்கிறது ஒரு எத்தனிக் ரிலிஜியன் இது நிறைய பேரால் நம்ப முடியாது பட் அது இதுதான் ட்ரூ நிறைய பேர் நினைப்பாங்க ஹிந்துவிசம் வந்து யூனிவர்சல் ரிலிஜியன் நினைப்பாங்க ஆனால் அது அப்படி கிடையாது இது ஹிந்துவிசம்ங்கிறது எத்தனிக் ரிலிஜியன் யூனிவர்சல் ரிலிஜியன் கிடையாது ஓகே ட்ரைபல் பார்க்கலாம் அனிமிசம் சமானிசம்
அண்ட் சாமான் இதெல்லாம் வந்து ட்ரைபல் ரிலிஜியன்ஸில் வருது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு ரிலிஜியனும் அந்த ரிலிஜியனோட பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப்பை இதை தான் பார்க்க போகிறோம். புத்திசம் வந்து விஹாரா, கிறிஸ்டியானிட்டி வந்து சர்ச், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஹிந்து வந்து டெம்பிள், இஸ்லாம் வந்து மாஸ்க், ஜெயினிசம் லாஸ்ட் மூணு ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க எக்ஸாமில், ஜெயினிசம் வந்து பசாடி, அதான் பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப். ஜுடாயிசம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாகாக். அது மாதிரி ஜோரோஸ்ட்ரியனிசம் வந்து எகியாரி. ஓகே, இப்போ நம்ம ரிலிஜியன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ரேஸ் பார்த்தோம், ரிலிஜியன் பார்த்தோம், இப்போ மூணாவதான் லாங்குவேஜ் பார்க்க போகிறோம். ஸோ லாங்குவேஜுங்கிறது நம்ம கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி, சோஷியலி, ரிலிஜியஸ்லி லாங்குவேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியா லெவலில் லாங்குவேஜை ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இந்தியாவில் ஹிந்தியை தவிர்த்து மொத்தம் 22 மேஜர் லாங்குவேஜஸ் இருக்குது. இந்த 22 மேஜர் லாங்குவேஜஸ் தான் 97% மக்கள் வந்து பேசுகிறாங்க. ஸோ நார்த்தில் என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது, சவுத்தில் என்னென்ன லாங்குவேஜ் இருக்குதுன்னு சும்மா கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் இந்த டேப்லெட் காலம் வாங்க, இங்கே தான் முக்கியமான ஒன் வேர்டு எல்லாமே இருக்குது. July 11th வேர்ல்டு பாப்புலேஷன் டே, February 21st இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே, அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஜான்வரியில் வரக்கூடிய மூணாவது சண்டே வந்து வேர்ல்டு ரிலிஜியஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா வருஷமும் ஜனவரியில் மூணாவது வாரம் எந்த சண்டே வருதோ அதுதான் வேர்ல்டு ரிலிஜியஸ் டே. நெக்ஸ்ட் 21st May வந்து வேர்ல்டு கல்ச்சுரல் டைவர்சிட்டி டே. ஸோ இந்த டேப்லெட் காலம் ஃபுல்லாகவே ரொம்ப முக்கியம். ஒன் வேர்ட் வந்தால் அந்த டேப்லெட் காலம்லேருந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மேஜராக பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிப்பாங்க செட்டில்மெண்ட்டை. ஒன்று ரூரல் செட்டில்மெண்ட், இன்னொன்று அர்பன் செட்டில்மெண்ட். ரூரல் செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ், அதாவது இந்த அக்ரிகல்ச்சர், ஃபிஷிங், மைனிங், இதை பொறுத்து அந்த செட்டில்மெண்ட் இருக்கும். தென் அர்பன் செட்டில்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸ் வச்சு அந்த செட்டில்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இண்டஸ்ட்ரீஸ், ட்ரேட் அண்ட் பேங்கிங், இதை பொறுத்து இருக்கும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போனோம்னா, ஓல்டு ஹவுஸ் டைப்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே ஆக்சுவலாக எதுவுமே முக்கியமாக இருக்காது. பேட்டர்ன்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட், இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஸோ ரெண்டு பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட் இருக்குது, ஒன்று காம்பேக்ட் செட்டில்மெண்ட், இன்னொன்று டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட்டை. ஸோ அந்த காம்பேக்ட் செட்டில்மெண்ட்னா என்னென்னா, வீடு வந்து பக்கத்து பக்கத்தில் க்ளோஸாக பில்டாக இருக்குது. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர் வேலி, ஃபர்டைல் வேலி அந்த ரீஜனில் தான் இது இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, பிளெயின்ஸில் வந்து இருக்கக்கூடியதெல்லாம் காம்பேக்ட் செட்டில்மெண்ட்டாக தான் இருக்கும் மேக்ஸிமம். டிஸ்பர்ஸ் செட்டில்மெண்ட்னா எப்படி இருக்குன்னா, வீடெல்லாம் பக்கத்து பக்கத்தில் இல்லாமல் தள்ளி தள்ளி இருக்கும். இதுக்கு காரணம் என்ன, ஏன் இப்படி வீடு க்ளோஸாக இல்லாமல் தள்ளி தள்ளி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டாக, ஹில்லி ட்ராக்டாக இருக்கலாம், இல்லைனா திக் ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு கிராஸ்லேண்ட் ஏரியாவாக இருக்கலாம், இல்லைனா ஏரியா ஆஃப் எக்ஸ்டென்சிவ் கல்டிவேஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இடங்களில் காம்பேக்ட் செட்டில்மெண்ட் இல்லாமல் வீடுகள்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். இதை தான் நம்ம டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட்னு சொல்கிறோம். இப்போ வந்து அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நார்தர்ன் கோசி ட்ராக், ஏன்னா அங்கே அடிக்கடி வெள்ளம் வந்துடும், ஸோ வந்து வீடு க்ளோஸாக இருக்காது. நெக்ஸ்ட் கங்கா டெல்டா, ஸோ டெல்டா ரீஜியனுங்கிறதுனால இங்கேயும் காம்பாக்ட் செட்டில்மெண்ட் இல்லாமல் டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட் தான் இருக்கும். தார் டெசர்ட் ஆஃப் ராஜஸ்தானும் டிஸ்பர்ஸ் செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் அண்ட் நீல்கிரிஸ். ஸோ மவுண்டைன், ஹில்லி ட்ராக்ஸ் அந்த ஏரியாவிலலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்பர்ஸ் செட்டில்மெண்ட் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹைரார்கி ஆஃப் செட்டில்மெண்ட் பார்க்கலாம். ஹைரார்கி ஆஃப் செட்டில்மெண்ட்டை நம்ம வந்து ரூரல் அண்ட் அர்பன் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ரூரலில் பார்த்தீங்கன்னா நாலு வகையாக இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஐசோலேட்டட், ஹேம்லெட், வில்லேஜ், ஸ்மால் மார்க்கெட். அர்பன் பொறுத்த வரைக்கும் டவுன், சிட்டி, கொனர்பேஷனை. ஸோ ரூரல் செட்டில்மெண்ட் நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸை பொறுத்து இருக்கும், அண்ட் அர்பன் செட்டில்மெண்ட் வந்து செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ் வச்சு இருக்கும். இவங்க வந்து இப்போ ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் ரூரல் செட்டில்மெண்ட் வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். நேச்சர் ஆஃப் டோபோகிராஃபி, லோக்கல் வெதர் கண்டிஷன், சாயில் அண்ட் வாட்டர், சோஷியல் ஆர்கனைசேஷன், எக்கனாமிக் கண்டிஷன், இதெல்லாம் வந்து சம் ஃபேக்டர்ஸ் ஃபார் ரூரல் செட்டில்மெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரூரல் செட்டில்மெண்ட்ஸ்குள்ளேயே ஒரு சில பேட்டர்ன் இருக்குது. இந்த ரூரல் செட்டில்மெண்ட்டுக்குள்ளே இருக்க ஒரு சில பேட்டர்ன்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம லீனியர் செட்டில்மெண்ட் பார்த்துடலாம். லீனியர் செட்டில்மெண்ட் எப்படி இருக்குன்னா, எதர் சைட் ஆஃப் தி ரோடோ ஒரு ரயில்வேயோ வீடு இருக்கும், அதுதான். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம்லேயே பாருங்கள், அழகாக கொடுத்துருக்காங்க. இதுதான் லீனியர் செட்டில்மெண்ட். ஸோ ஹவுசஸ் ஆர் அரேஞ்ச் அலாங் தி ஏதர் சைட் ஆஃப் ரோட், ரயில்வே லைன்ஸ், ரிவர்ஸ் ஆர் கேனல்ஸ், தி எஜ் ஆஃப் தி வேலி, எக்ஸெட்ரா. எக்ஸாம்பிள், ஹிமாலயாஸ், தி ஆல்ப்ஸ், தி ராக்கீஸ். நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்குலர் செட்டில்மெண்ட் பார்க்க போகிறோம். ரெக்டாங்குலர் செட்டில்மெண்ட் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அதே நேரத்தில் ரைட் ஆங்கிளில் அந்த ரோடு வந்து மீட் ஆகும்.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா அந்த பிளேன் ஏரியாஸில் இருக்கிறதுலாம் ரெக்டாங்குலர் செட்டில்மெண்ட் சொல்லலாம். எக்ஸாம்பிள் சட்லெஜ் பிளேன். இப்போ நெக்ஸ்ட்டாக சர்க்குலர் செட்டில்மெண்ட் பார்க்கலாம். வீடு வந்து ஒரு ஒரு ஏரியாவை சுற்றி ஒரு ஒரு இடத்த மையப்பகுதியாக வச்சுட்டு அதை சுற்றி வீடு வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து சர்க்குலர் பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு வாட்டர், இப்போ தண்ணி வந்து தினசரி மக்களுக்கு தேவை. கண்டிப்பாக ரூரல் மக்கள் வந்து எல்லாருமே வாட்டர் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். பட் ரூரல் பீப்புளுக்கு அக்ரிகல்ச்சருக்கு கண்டிப்பாக அவங்க வாட்டரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு டேங்கோ ஒரு லேக்கோ அதை ஒரு சென்ட்ரு பாயிண்ட்டாக வச்சுட்டு அதை சுற்றி சர்க்குலர் பேட்டர்னில் ஹவுசஸ் வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஸோ அப்படி இருக்க அந்த பேட்டர்னை நம்ம சர்க்குலர் பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டார் லைக் பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட் பார்த்துடலாம். இது எப்படி இருக்கும்னா, ஒரு நிறைய ரோடு வந்து ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆகுறப்ப அது வந்து ஸ்டார் லைக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டயக்ராம்லேயே பாருங்கள், சர்க்குலர் பேட்டர்ன் இருக்குது, ஸ்டார் லைக் பேட்டர்ன் இருக்குது. ஜஸ்ட் ஸ்டார் மாதிரி இருக்கும், அது சர்க்கிள் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். தென் ஸ்டார் லைக் பேட்டர்னுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். கங்கா பிளேன் ஆஃப் இந்தோ கங்கா பிளேன் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானாவை வந்து ஸ்டார் லைக் பேட்டர்னு சொல்கிறாங்க. தென் த பாக்ஸ் பாருங்கள், பில்க்ரிம் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பில்க்ரிம் செட்டில்மெண்ட் மேக் கம் அப் அரௌண்ட் அ பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆர் எனி ஸ்பாட் வித் ரிலிஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ். எக்ஸாம்பிள் திருவேற்காடு இன் தமிழ்நாடு. ஸோ வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் வச்சு அந்த செட்டில்மெண்ட் வந்து அதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து பில்க்ரிம் செட்டில்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து வெட் பாயிண்ட் செட்டில்மெண்ட் பார்த்துடலாம். ஸோ ரிலேபிள் வாட்டர் சோர்ஸ்லேருந்து அதை டிபெண்ட் பண்ணி அந்த செட்டில்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வெட் பாயிண்ட் செட்டில்மெண்ட்டா. தென் ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஏ ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட் இஸ் லொக்கேட்டட் லோ லைங் ஏரியா இன் த ரீஜன்ஸ் ஆஃப் எக்ஸசிவ் டேம்ப்னஸ்ஸா. ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆர் நாட் அஃபெக்டட் பை ஃப்ளட்டிங். ஏன்னா ஆப்வியஸாக அவங்க வந்து ஃப்ளட்டிங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்க மாட்டாங்க, ஏன்னா பக்கத்தில் எந்த ஒரு வாட்டர் சோர்ஸுமே இருக்காது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, தி ஆர் நாட் அஃபெக்டட் பை ஃப்ளட்டிங். சச் செட்டில்மெண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தி கோஸ்டல் பிளெயின்ஸ் ஆஃப் கேரளா அண்ட் டெல்டா அலாங் தி ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ரூரல் செட்டில்மெண்ட்டை. ஸோ ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். இப்போ வெறும் ரூரல் செட்டில்மெண்ட் மட்டும் பார்க்க போகிறோம். ரூரல் செட்டில்மெண்ட்டுக்கு அடியில் என்னெல்லாம் பார்த்தோன்னா, லீனியர், சர்க்குலர், ரெக்டாங்குலர், ஸ்டார் லைக் பேட்டர்ன் பார்த்தோம், அப்புறம் வெட் பாயிண்ட் செட்டில்மெண்ட் பார்த்துருக்கோம், ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட் பார்த்துருக்கோம். இப்போ அர்பன் செட்டில்மெண்ட் பார்க்க போகிறோம். எப்படி வந்து ரூரல் செட்டில்மெண்ட்டில் நான் சம் ஃபேக்டர்ஸ் சொன்னேன், ஒரு ஃபைவ் ஃபேக்டர்ஸ் சொன்னேன், மறந்துருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த பேஜ் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு அஞ்சு ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி இந்த ரூரல் செட்டில்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த டோபோகிராஃபி, கிளைமேட், சாயில், சோஷியல் ஆர்கனைசேஷன், எக்கனாமிக் கண்டிஷன். ஸோ அதே மாதிரி இப்போ அர்பன் செட்டில்மெண்ட் எதை கொடுத்துருக்குன்னா, சைஸ் ஆஃப் பாப்புலேஷன், ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர், அட்மினிஸ்ட்ரேஷன், இதை வச்சு தான் அது கிளாஸிஃபை ஆகுது. இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா, டவுன் சிட்டி, மெகா சிட்டி, இந்த மாதிரி மெட்ரோ சிட்டி, மெகா போலீஸ், இந்த மாதிரி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். டவுனுன்னு பார்த்தீங்கன்னா, ஐயாயிரம் மக்களுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த அந்த இடத்த வந்து நம்ம டவுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ சிட்டி பார்த்தீங்கன்னா, மோர் தென் 1 lakh பாப்புலேஷனை வந்து சிட்டின்னு சொல்கிறாங்க. மெகா சிட்டின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 10 million பீப்புள் இருந்தால் அது மெகா சிட்டியா. ஸோ மெகா சிட்டிக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் டெல்லி அண்ட் மும்பை. ஸோ வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா, கேன்டான், டோக்கியோ, இதெல்லாம் வந்து மெகா சிட்டிக்கு எக்ஸாம்பிளா. நெக்ஸ்ட்டு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சஜஸ்ட் தட் அமாங் அதர் திங்ஸ் ஹெல்தி சிட்டி மஸ்ட் ஹாவ். ஸோ ஹெல்தி சிட்டினா என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் சொல்லுதுன்னா, WHO என்னெல்லாம் சொல்லுதுன்னா, க்ளீன் அண்ட் சேஃப் என்விரான்மெண்ட் இருக்கணுமா, மீட்ஸ் ஆல் தி பேசிக் நீட்ஸ் of all its inhabitants, involves the community in local government, provides easy accessible health service. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் சர்டிஃபை ஆச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்தி சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கடைசியாக நம்ம வந்து இப்போ நம்ம என்ன பார்த்தோம், டவுன் பார்த்தோம், சிட்டி பார்த்தோம், மெகா சிட்டி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு மெகலோ போலீஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னா, ஒரு ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட ஒரு லார்ஜ் சிட்டிஸ் வந்து ஜாயின் ஆகிறது, அதாவது கொனோர்பேட் ஆகிறத நம்ம வந்து மெகாபோலிஸ் சொல்கிறோம். இம்பார்ட்டண்ட் கண்டிஷன், பாப்புலேஷன் வந்து 10 மில்லியனுக்கு மேலே இருக்கணும், அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து மெகலோபோலிஸா. ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாஸ்டன் அண்ட் வாஷிங்டன் டிசி வந்து நம்ம மெகலோபோலிஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, கொல்கட்டா, அப்புறம் குஜராத், அதாவது இந்த காந்தி நகர், சூரத், வடோரா, ராஜ்புட் இன் குஜராத், இதெல்லாம் வந்து மெகலோபோலிஸ் சிட்டிஸ் இன் இந்தியா. இப்போ கொனர்பேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். கொனர்பேஷன் இஸ் அ ரீஜியன் கம்ப்ரைசிங் ஆஃப் நம்பர் ஆஃப் சிட்டிஸ், லார்ஜ் டவுன்ஸ் அண்ட் அதர் அர்பன் ஏரியா தட் த்ரூ பாப்புலேஷன் க்ரோத் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸ்பான்ஷன் ஹாவ் மெர்ஜ் டு ஃபார்ம்
one continuous urban or industrially developed area. Example pathingna West Midland in England, Ruhr in Germany, Randstad in Netherlands are the examples of conurbation. இதே மாதிரி இந்தியாவில் எங்கெல்லாம் அந்த கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை, குர்கான், ஃபரிடாபாத், நொய்டா. ஸோ இதெல்லாம் ஃபார்ம் எக்ஸாம்பிள் ஃபார் கான்ஃபிகரேஷனா. ஸோ கான்ஃபிகரேஷனா ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு மூணு சிட்டி டவுன் இல்லைனா ஒரு அர்பன் ஏரியாஸ் வந்து நல்லா ஒரு பாப்புலேஷன் க்ரோத் ஆகலை, மெர்ஜ் ஆகிறது தான் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சேட்டலைட் டவுன்னா என்னன்னு பார்க்கலாம். ஏ சேட்டலைட் டவுன் is a town designed to house the overpopulation of major cities but is located well beyond the limit of that city. இப்போ ஒரு சிட்டி இருக்குது, அதோட பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அப்படி இருக்கிறப்ப அந்த சிட்டியோட லிமிட்டுக்கு வெளியில் ஒரு டவுன் அந்த சிட்டியோட பாப்புலேஷனை வந்து ஹோல்ட் பண்ணிச்சுன்னா அதை வந்து நம்ம சேட்டலைட் டவுன் சொல்கிறோம். ஸோ சென்னை சுற்றி இருக்க ஒரு சில டவுன் வந்து நம்ம சேட்டலைட் டவுன் சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு சிட்டி எடுத்துக்கோங்க, அங்கே வந்து ஓவர் பாப்புலேஷன் ரொம்ப பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த சிட்டியோட லிமிட்டுக்கு வெளியில் வந்து சம் கொஞ்சம் ரெசிடென்ஷியல் மக்கள் வந்து ரிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பியூர்லி ரெசிடென்ஷியல் கேரக்டராக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அதை வந்து நம்ம வந்து சேட்டலைட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு பாப்புலேஷன் அதிகமான சிட்டியோட பேர்டனாக கொஞ்சம் இது எடுத்துக்கிறது அதுதான். இப்போ இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லொக்கேட்டட் அவுட் சைட் தி ரூரல் அர்பன் ஃப்ரிஞ்ச். அது ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. தென் வந்து சேட்டலைட் டவுன்ஸ் வந்து பியூர்லி ரெசிடென்ஷியலாக தான் இருக்கும். தென் சேட்டலைட் டவுன்ஸ் அக்கேஷ்னலி ப்ரெசன்ஸ் எ லுக் ஆஃப் ட்வின் டவுன். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெக்ரி அண்ட் டால்மி நகர் இன் ரோக்டாஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பீகார். ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த டெக்ரியும் டால்மினா நகரும் எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே சிட்டி மாதிரி இருக்குமா. இது வந்து சேட்டலைட் டவுனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி வேறு எங்கெல்லாம் அந்த சேட்டலைட் டவுன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்னா, பார்னி, வாரணாசி, ஹாஜிபூர். ஸ்மார்ட் சிட்டி. ஸோ ஸ்மார்ட் சிட்டி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்மார்ட் சிட்டிங்கிறது ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான சிட்டி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் சரி, ஒரு மார்க்கெட் அவைலபிலிட்டிலையும் சரி, ஒரு ரொம்ப வெல் அட்வான்ஸ்டாக உலகத்தரத்துக்கு உயர்த்தப்பட்ட ஒரு சிட்டியை வந்து நம்ம ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 10 ஸ்மார்ட் சிட்டிஸ் இன் இந்தியா என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. புவனேஸ்வர், பூனா, ஜெய்ப்பூர், சூரத், லுதியானா, கொச்சி, அகமதாபாத், சோலாப்பூர், நியூ டெல்லி அண்ட் உதய்பூர். தமிழ்நாட்டில் மட்டும் 12 மேஜர் சிட்டிஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸ்மார்ட் சிட்டியில். அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, தஞ்சாவூர், திருப்பூர், சேலம், வெள்ளூர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திண்டுக்கல் அண்ட் ஈரோடு. இப்போ வந்து இதோட முடிஞ்சது. ஸோ ரூரல் செட்டில்மெண்ட்டும் பார்த்துட்டோம், அர்பன் செட்டில்மெண்ட்டும் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறதுக்காக லைட்டாக சொல்லிடுறேன். அர்பன் செட்டில்மெண்ட்டில் இப்போ என்னெல்லாம் பார்த்தோன்னா டவுனு, சிட்டி, மெகா சிட்டி, மெகலோபோலிஸ், கொனர்பேஷன், சேட்டலைட் டவுன், ஸ்மார்ட் சிட்டி. ஸோ அவ்வளோதான். இப்போது ரூலரும் அர்பனுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். ரூலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும் இந்த செட்டில்மெண்ட். அர்பன் செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்ட் அண்ட் டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ரூரல் வந்து ஸ்பர்ஸ்லி பாப்புலேட்டட், அர்பன் வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டட். ரூரலில் வந்து வில்லேஜ் அண்ட் ஹேம்லெட்ஸ் இருக்கும், அர்பனில் வந்து டவுன்ஸ் சிட்டிஸ் இப்படி இருக்கும். ரூரல் பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சர் ஒர்க்ஸ் தான், அர்பன் பீப்புள் மேக்ஸிமம் நான் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கில் தான் ஈடுபட்டிருப்பாங்க. ரூரல் பீப்புள் வந்து சிம்பிள் அண்ட் ரிலாக்ஸ்ட் லைஃப், அர்பன் பீப்புள் வந்து ஃபாஸ்ட் அண்ட் காம்ப்ளிகேட்டட் லைஃபாக. ஓகே, இப்போ நம்ம புக் பேக் க்வெஸ்சன் பார்த்துடலாம். Caucasoid race is also known as European race. Das race is also known as Asia-American race. இது வந்து Mongoloid race. The official language of India is Hindi. Rural settlement are located near the water bodies. Arrange the following in the terms of size. So, வந்து option B. Next, filling the blanks பார்த்துலாம். Bushman is found mainly in Das desert in South Africa, Kalahari desert. Linguistic stock is a group of language, family sharing the features and its origin. In Das settlement, where most of the people are engaged in secondary and tertiary activities. இது வந்து town settlements. Next பார்த்தலாம், Das town are generally located outside the rural urban fringe. இது வந்து satellite town. Das settlement comes up
around the place of worship, pilgrim settlement. Next match பார்த்தறலாம். Caucasoid, European, Negroid, African, Mongoloid, Asian, Australoid, Australia. Sutlej, Ganga, Plain. So இது வந்து எப்படி இருக்கும்னா rectangular pattern. Nilgiris. Nilgiris வந்து எப்படி hill areas. Hill areasலாம் எப்படி இருக்கும்னா வீடுலாம் பக்கத்து பக்கத்துல எல்லாம் தள்ளி தள்ளி இருக்கும் அப்படி சொல்லிருக்கா. So dispersed settlement. South India ல வந்து compact settlement. Then sea coast பாருங்க. Sea coast க்கு வந்து circular settlement. இப்போ லாஸ்டா ஹரியானா இருக்கு. ஹரியானா வந்து star like pattern. So இது எல்லாமே நம்ம படிச்சது கீழே அந்த pattern கீழே இப்போ for example நீங்க star like pattern பார்த்தீங்கன்னு வெச்சுக்கோங்க. Star like pattern கீழே கொடுத்திருந்தாங்க. Indo-Gangetic settlement of Punjab and Haryana அப்படி கொடுத்திருந்தாங்க. So எல்லாமே அந்த நம்ம பார்த்த lesson ல இருந்து இருக்கு. So இது கன்ஃபியூசிங்கா இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி நீங்க செட்டில்மென்ட் இன்னொரு வாட்டி ரீட் பண்ணுங்க. அங்க வந்து ஹரியானாலாம் அவங்க தெளிவா கொடுத்திருந்தாங்க. ஹரியானா எல்லாமே ஸ்டார் லைக் பேட்டர்ன், நீல் கிரீஸ் வந்து டிஸ்பர்ஸ் செட்டில்மென்ட். ஓகே, ஒரு வாட்டி வேணா ரெஃபர் பண்ணிக்கோங்க. அசர்ஷன், தேர் ஆர் நியூமரஸ் லாங்குவேஜஸ் ஸ்போக்கன் இன் தி வேர்ல்டு, த லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி இன் தி வேர்ல்டு இஸ் வேஸ்ட். ஸோ ஆப்ஷன் ஏ, ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஏ எக்ஸ்பிளைன்ஸ் ஆர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தொடர்ந்து லெசன்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டே வரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே.